அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, மக்ருனி செய்ய போகிறேன். ஸோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மக்ருனியை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சேர்த்து நம்ம வேக வைக்கிறதுனால மக்ருனி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நான் எப்போதுமே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் செய்கிறது. ஏன்னா நம்ம ஒன்றா அப்படியே தாளித்து விட்டு அதிலே தண்ணி சேர்த்து வேக வச்சு சமைக்கும் போது இந்த மைதாவோட தன்மை அப்படியே தெரியும். அதை இந்த மாதிரி நம்ம வேக வச்சு தண்ணி இருத்திட்டு செய்யும் போது நமக்கு மக்ருனி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அதனால தான் இப்படி செய்கிறேன். இந்த பெரிய அடுப்பில் ஆன் பண்ணி மக்ருனி வெந்துட்டுருக்கு. ஸோ அது வெந்துகிட்டே இருக்கும்போது நான் இன்னொரு அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படியே தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை வேகிறதுக்குள்ளார நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். அதனால தான் ஸோ காலையில் ஸ்கூல் டைமில் நான் சமைச்சிட்ருந்தேன். அதனால தான் ரெண்டு பக்கமே அப்படியே ஆன் பண்ணி அடுப்பு சமைச்சிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். மக்ருனியை வேக போட்டோடனே வானல் வச்சு தாளிக்கிறீங்களே, அதுக்குள்ளே வெந்துருமா அப்படின்னு நினைக்கலாம். மக்ருனி நான் பெரிய அடுப்பில் தான் வச்சு வேக போட்டிருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளார ஒரு 70% மக்ருனி வெந்துடும். அந்தளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 30% வேக வச்சுக்கலாம். அதாவது சிம்மில் வச்சு தம்முக்கு விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவில் கலந்து. இப்போ மக்ருனி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஸோ அதை மிஸ் ஆயிடுச்சு நான் உப்பு போடும்போது எடுக்கிற வீடியோ. இப்போ கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்ருனி. எப்போவுமே வெங்காயம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அதுக்கப்புறமா சமைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சமையலுமே சரி. ஸோ நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்குமே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த மக்ருனி செஞ்சிடலாம். ஒரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம மக்ருனியை வேக போட்டுட்டு இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளார அது ஓரளவுக்கு வெந்துடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் வேலை பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணுறது தான் வேலை. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த சமையல் செஞ்சிடலாம். பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ மக்ருனி வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்து வேக வச்சதுனால பாருங்கள் மக்ருனி நல்லா தனித்தனியாக வெந்துட்டுருக்கு பாருங்கள். இல்லைனா ஒரு மாதிரி சேர்ந்துடும் உன்னோட ஒன்றா. இது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் சேர்த்து வேக வைக்கிறதுனால. இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே நமக்கு வந்து வானல் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்காது. ஸோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ காரத்துக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். சார் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இதில் நான் அந்த மசாலா எல்லாம் ஒரு பக்கமாக நல்லா ஒதுங்க விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக இடம் செஞ்சு அதில் அந்த முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். வேறு ஒரு வாணல் வச்சு கூட நம்ம முட்டையை கிளறிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே இதே வாணலையே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலாவோட சேர்த்து கலரும் போதும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்த உடனே கலராமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பொறுமையாக கலரை விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம். முட்டை நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மக்ரூனியை தண்ணி இருத்திட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மக்ரூனி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 70% வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மக்ரூனி சேர்க்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா மக்ரூனியும் சேர்த்தாச்சு. இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு விடுற மாதிரி விட்டு அதுக்கப்புறமா பரிமாறினோன்னா சூப்பரான மக்ரூனி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டா சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.